வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் விலைவாய்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது ஐசிஎஃப்லேருந்து இந்த அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ரயில்வே சைட்லேருந்து. ஆனால் இந்த அப்ரண்டிஸை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஈவன் அப்ரண்டிஸ் முடித்த பசங்க கூட இதை ஒரு சாதாரணமாக நினச்சி உதாசீனப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு அப்ரண்டிஸ் முடித்தோம், ஒருவேளை இப்போ நான் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சிருந்து இந்த அப்ரண்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதி உள்ளே வர்றவங்களுக்கும் நான் அப்ரண்டிஸ் முடித்து ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதி போனால் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன எனக்கான சலுகைகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ டென்த்து ப்ளஸ் டூ ரெண்டு ரிசல்ட்டுமே வந்திருக்கு. ஸோ இப்போ ரயில்வேக்குள்ளே வரணும், ரயில்வே ஒரு ட்ரீமாக நினச்சி படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த அப்ரண்டிஸை வந்து ஜஸ்ட் ஒரு கண்துடைப்புக்காக தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காகவே, மேக்ஸிமம் நம்ம பசங்க அப்ளை பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு உங்களால் சும்மானாவது அப்ளை பண்ணி விடுங்க. டென்த்து முடிச்சிருக்கு, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் அப்படின்னா சரி அப்ளை பண்ணுவோன்ற சும்மானாவது அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபீஸும் 100 ரூபா தான், அதுவும் லேடிஸுக்கு ஃபீஸும் கிடையாது. எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ அப்ரண்டிஸ் முடிக்காமல் நார்மலாக ஒரு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ குரூப் டி எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு 1000 வேகன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 வேகன்சிக்கும் நான் வந்து போட்டி போடணும். அந்த 1000 வேகன்சி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி பேருன்ற காம்படிஷன் எனக்கு இருக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் மார்க்கெட்டில் நடக்கிறது. பட் நீங்கள் இதே இது அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரயில்வே பொறுத்தவரையும் அவங்க சொல்கிறது 20% ஆஃப் வேகன்சி, ஒரு 1000 வேகன்சி வருது அப்படின்னா அதில் 20% 200 வேகன்சின்றது நீங்கள் தாராளமாக இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு மட்டும் தனியாக ஒதுக்கப்படும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தவங்களுக்கு ஃபிசிக்கலாக இப்போ நார்மலாக குரூப் டி முடித்தவங்களுக்கு வந்து பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடக்கும், பிஇடின்றது நடக்கும். ஸோ இந்த இது வந்து அவங்களுக்கு இப்போ அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன். அவங்களுக்கு இது ஒரு எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் தேவையே கிடையாது. ஸோ அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மொத்த வேகன்சிலேயே ஒரு உங்களுக்குன்னு தனியாக ஒரு வேகன்சி ஒதுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன்றது ரொம்ப குறுகலாக வந்துடுது. அதாவது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க, எல்லா பேரோட நீங்கள் போட்டி போடணும் அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலும் சரி, ஃபைனலாக ஃபிசிக்கல் டெஸ்ட்னு வரும்போது எல்லா பேரும் ஃபிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணணுன்ற ஒரு இதில் இருப்பாங்க, ஓடணும், அதில் நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. பட் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு அதில் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் ஒரு நார்மலாக ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ளே வர்றவங்களுக்கும் நம்ம ஒரு அப்ரண்டிஸ் மூலமாக ரயில்வே உள்ளே வர்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளிஃபையான ப்ராசஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அப்ரண்டிஸ் படித்த பசங்க, அப்ரண்டிஸ் படிச்சுட்டு இருக்க பசங்க, டென்த்து முடித்த பசங்க, ப்ளஸ் டூ முடித்த பசங்க தாராளமாக தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து June 30 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுவும் ஈவினிங் 5:30 வரையும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைமில் ரஷ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காகவே நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பசங்களுக்கு நீங்கள் சொன்னால் இந்த மொத்தமாக இருக்கிற ஒரு 800 வேகன்சி கிட்டத்தட்ட நம்மளுக்கே வரும். ஒருவேளை நம்ம பசங்க யாரும் அப்ளை பண்ணலைன்னா வேறு ஊருக்காரையும் ஈஸியாக பிடிங்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு இப்போ படித்து முடித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு முடிஞ்சளவு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெஷரை பொறுத்தவரையும் ஒரு 252 வேகன்சி, எக்ஸ் ஐடிஐ பொறுத்தவரையும் ஒரு 530 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. டென்த்து முடித்தாதான் அப்ளை பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தவங்களும் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சதும் அப்ளை பண்ணலாம். பட் இதில் அப்படி கொடுத்துருக்காங்க, ஈவன் நீங்கள் அப்ளை பண்ணாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட கன்சர்ன் கேட்பாங்க. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் போகிறதுக்கு சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு அந்த நேரத்தில் மைண்ட் சேஞ்ச் ஆகி நான் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அந்த டைம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போவே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடிஐ எக்ஸ் ஐடிஐ கிரேட் அப்ளை பண்ணுறவங்க எல்லா பேருமே ஒரு நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேயோ இல்லை எஸ்சிஎஸ்டி ஆர்கனைசேஷன் இல்லை ஐடிஐ உங்களுக்கு நியர்பை உள்ள எந்த ஐடிஐலையோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனில் எங்கேயாவது நம்ம பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதர் தேன் ஃப்ரெஷர். ஸோ ஒருவேளை நான் இப்போ வரையும் நான் ஐடிஐ படித்தது எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு நினச்சவங்கன்னா June 30க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 15லேருந்து 24 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 15 வயசுன்றதுனா பார்த்துக்கோங்க இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றத. ஸோ 30 ஜூனுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். ஓபிசியாக இருந்தால் 23+3 27, எஸ்சிஎஸ்டி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 24+5 29 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ட்ரைனிங் பீரியடும் பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ் ஐடிஐ உள்ளவங்க அந்த கன்சன்ட்ரேட் முடிச்சிருக்கணும், 10வது முடிச்சிருந்து அந்த கன்சன்ட்ரேட் முடிச்சு அவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறாங்க.
ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷராக நம்ம ஒருவேளை உள்ள ரயில்வேக்குள்ளே வரணும், இந்த ஐசிஎஃப் அப்ரண்டிஸ் அப்ளை பண்ணுறவங்க டென்த்து முடிச்சிருந்தாலே போதும், ஈவன் 10+2 சிஸ்டத்தில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்தால் ஃபிட்டர் அண்ட் எலக்ட்ரீஷியன் மிஷினிஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நார்மலாக டென்த்து முடிச்சிருந்தாலே மற்ற கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டர் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் டூ முடிச்சிருந்தவங்க பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் பெத்தாலஜி அப்ளை பண்ணலாம். ஸோ முதல் ரெண்டுக்கும் 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியடு, அடுத்த ரெண்டுக்கும் 1 இயர் அண்ட் 3 மந்த் ட்ரைனிங் பீரியட். ஸ்டைபண்ட் பார்த்தோம்னா ஃப்ரெஷருக்கு 10th முடிச்சிருந்தா பெர் மந்த் 6000, ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா 7000 கொடுப்பாங்க, எக்ஸ் ஐடிஐக்கு 7000 கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் மட்டும், செகண்ட் இயர் வந்து இது வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, தேர்ட் இயர் வந்து ஒரு 50% உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, மற்ற எல்லாருமே 100 ரூபா அப்ளை பண்ணால் போதும், 100 ரூபா மட்டும் ஃபீஸ் கட்டு, ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு தெரில, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை மட்டும் அப்ளை பண்ண அதை மட்டும் பே பண்ணால் போதும், மற்ற உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எஸ்சி எஸ்சிக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 10th மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 10th நல்ல மார்க் எடுத்திருந்தா எடுக்கலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கான அவுட்புட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் விடும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ ஐசிஎஃப்ல அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் ரயில்வேக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நன்றி.